கிட்டத்தட்ட 25 வருஷமா மக்கள் விரும்பி பார்க்குற சேனல் தான் சன் டிவி. என்னதான் பல புதிய சேனல் தமிழில் வந்தாலும் சன் டிவியோட டிஆர்பி ரேட்டிங் பக்கத்தில் கூட வர முடியல. இந்த சன் டிவி எப்படி இவ்வளோ பெரிய நெட்வொர்க் ஆச்சுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். தமிழ்நாட்டோட பிரபல அரசியல் கட்சியோட தலைவரான கலைஞர் கருணாநிதியோட பேரனும் முன்னாள் மத்திய அமைச்சரான முரசொலி மாறனோட பையன்தான் கலாநிதி மாறன். இவர் ஜூலை 24, 1965 சென்னையில் பிறந்திருக்காரு. சென்னையில் இருக்கிற ஜான் பாஸ்கோ ஸ்கூலில் தன்னோட ஸ்கூல் படிப்பை முடித்த இவர் சென்னை லயோலா காலேஜில் காமர்ஸ் டிகிரி முடித்தாரு. அடுத்தது அமெரிக்காவில் இருக்கிற யூனிவர்சிட்டி ஆஃப் ஸ்கிராண்டரில் எம்பிஏ கம்ப்ளீட் பண்ணார். ஸ்டடீஸ் முடித்து இந்தியா திரும்பின இவர் குங்குமம் வீக்லி மேக்சினில் ஜாயின் பண்ணார். அப்போ சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணலான்னு நினச்ச கலாநிதி மாறன் பூமாலைங்கிற ஒரு வீடியோ மேக்சினை ஸ்டார்ட் பண்ணார். அதாவது செய்திகளை வீடியோ கேசட்டில் ரெக்கார்ட் பண்ணி சிடி கடைகளில் கொடுத்து சேல்ஸ் பண்ணிட்டு வந்தார். இந்த பிஸ்னஸ் தோல்வியிலேயே முடிஞ்சது. அடுத்தது என்ன பண்ணலான்னு நினச்ச கலாநிதி மாறனுக்கு நார்த் இந்தியாவில் மட்டுமே இருந்த சேட்டலைட் டிவி தமிழ்நாட்டுக்கும் வரணும்னு நினச்சாரு. இதுக்காக ஃபாரின்ல டிவி ஆங்கராக இருந்த தன்னோட காலேஜ் ஃப்ரெண்டான ரேஃப் என்பவர்கிட்ட டிவி சேனல் தொடர்பான நுணுக்கங்களை கற்றுக்கிட்டாரு கலாநிதி மாறன். இதுக்கப்புறம் April 16, 1993 சன் டிவியை ஸ்டார்ட் பண்ணாரு கலாநிதி மாறன். ஆரம்பத்தில் இந்த டிவி வெறும் 3 மணி நேரம் தான் டெலிகாஸ்ட் ஆச்சு. ஃபார் ட்ரெண்டி டாக்கிங் டிஷர்ட்ஸ் விசிட் moonfy.com. அதுவும் டெலிகாஸ்ட் ஆகிற டைமுக்கு 48 மணி நேரம் முன்னாடியே ஃபாரின்ல இருக்கிற டெலிகாஸ்ட் பாயிண்ட்டுக்கு ஃபுட்டேஜை அனுப்பணும். இப்படி பல தடைகளை தாண்டி கிடைச்ச 3 மணி நேரத்தையும் சரியா பயன்படுத்திக்கிட்டாரு கலாநிதி மாறன். பல புதிய ஷோவை அறிமுகப்படுத்தினாரு. இதனால மக்கள் சன் டிவியை விரும்பி பார்க்க ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ படிப்படியா 3 மணி நேரமா இருந்த டெலிகாஸ்ட் டைமை இன்க்ரீஸ் பண்ணி January 1995 இருந்து 24 மணி நேரம் சேனலா மாத்தினாரு கலாநிதி மாறன். அப்போ ஸ்டார்ட் ஆன சன் டிவியோட கிராஃப் தொடர்ந்து ஏறிட்டே தான் இருக்கே தவிர இப்போ வரைக்கும் குறையவே இல்லை. தமிழ் மட்டும் இல்லாமல் மலையாளம், கன்னடம், தெலுங்கு லாங்குவேஜ்லேயும் சேனலை தொடங்கி அதுலேயும் வெற்றி பெற்றாரு. சன் டிவி சன் நெட்ஒர்க்காக மாறிச்சு. மேலும் கேடிவி, சன் மியூசிக், சன் நியூஸ், சுட்டி டிவி, ஆதித்யான்னு தமிழ்லேயே பல சேனல் தொடங்கி ஏசியாலேயே மிகப்பெரிய நெட்ஒர்க்காக ஆச்சு சன் குழுமம். மொத்தம் தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம்னு 33 டிவி சேனலை நடத்திட்டு வராங்க சன் நெட்ஒர்க். இப்போ ரீசெண்டாக வெளியான இந்திய அளவிலான டாப் 10 டிவி சேனலில் பல ஹிந்தி சேனலில் பின்னாடி தள்ளி நம்பர் 1 இடத்தை பிடிச்சிருக்கு சன் டிவி. இப்படி தான் ஸ்டார்டிங்கில் வெறும் 3 மணி நேரம் மட்டுமே டெலிகாஸ்ட் ஆன சன் டிவி இன்னைக்கு நம்பர் 1 இடத்தை பிடிச்சி சன் நெட்ஒர்க்காக மாறியிருக்கு. அடுத்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் தமிழ் க்ரௌட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள்.